இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 10ஆம் மாதமான தையுடைய 22ஆம் நாள். அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். ஆமாங்க, நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சக்திகள் நிறைந்திருக்கு. அப்படி என்ன சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, நாளைய ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துடைய முழு பௌர்ணமி நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள். ஸோ தை மாதத்தில் பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும் இந்த தைப்பூச திருநாளான நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மிக மிக சக்திகள் நிறைந்திருக்கும். ஸோ நாளைய இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த நாளில் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் சிவனையும் நாளை நாள் வழிபாடு செய்யணும். ஸோ நாளை நாள் அனைத்து ஆலயங்கள்லேயுமே ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும், அதில் கண்டிப்பாக கலந்துக்குங்க, சிவன் முருகனுடைய அருளை பெறுங்க. ஸோ பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த நாளைய இந்த நாள் நவக்கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான விசித்திரமான அற்புதங்கள் நடக்கும் என்று ஜோதிடர்கள் ராசி பலன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க அனைவருமே வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசினால் எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களும் நாளை நாள் குடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். ஒரு பொருள் கொடுக்கறதா இருந்தால் சரி, ஒரு பொருள் வாங்கிறதா இருந்தாலும் சரி, எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நாளை நாள் செயல்படக்கூடாது. என்ன கொடுக்குறோம் என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது யோசிக்கணும். அதை கொடுக்கறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் அதில் நமக்கு லாபம் இருக்கா அப்படின்னு பல முறை யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகும். முடிந்தளவு நாளை நாள் வியாபாரம் தொடர்பான எந்த விஷயங்கள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஈடுபடாமல் உங்களுடைய விஷயங்கள் மட்டும் நாளை நாள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா தாமதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ வியாபாரம் சார்ந்த பணிகளில் நாளை நாள் ஈடுபடாமல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடையே தேவையில்லாத கருத்துக்களை தவிர்த்துக்குங்க. அவங்க கிட்ட எதையும் நீங்கள் மனசு விட்டு ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ நாளை நாள் மனசு விட்டு நீங்கள் ஷேர் பண்ணாலும் அந்த மனை விட்டு ஷேர் பண்ணுவதுக்கு அமைதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய தகவல்கள் வெளியில் தான் பரவும். அதனால் தேவையில்லாத கருத்துக்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவதை தவிர்த்துக்குங்க. மெயினாக நாளை நாள் வர்த்தக சார்ந்த முதலீடுகளில் தகுந்த ஆலோசனை பெறுங்க. முதலீடு செய்தாகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரங்களும் தெய்வ வழிபாட்டை தொடங்கிட்டு நாளை நாள் ஆலோசகரை பாருங்க. அவங்க ஆலோசனைகளை பெற்று அதுக்கப்புறம் முதலீடுகள் செய்யுங்க. முடிஞ்சளவு முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த முதலீடு செய்யறது பற்றி முழு தாள்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் செய்யுங்க. அதே போல் தேவையில்லாத செலவுகளை குறைப்பது நாளை நாள் நல்லது. ஸோ அப்படி நீங்கள் குறைச்சிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் குறையும். மெயினாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த அளவுக்கு அனுசரணையோடு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லும். அதே போல் நாளை நாள் கோவில் குளத்துக்கு போகும்போது பொன் பொருள் ஆபரணங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா கவனமாக போட்டு போங்க. ஸோ கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அபாயம் ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவு தங்க நகைகள் அணிந்துட்டு போகிறத நாளை நாள் தவிர்த்துக்குங்க. என்னடா தைப்பூச நாள் அதுமா இவ்வளோ ரிஸ்க்கு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சதோட அடிப்படையில் இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நவக்கிரகங்கள் அமைப்பில் என்ன நடக்குமோ அதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும் தவிர உங்களை பயமுறுத்துறதுக்கு கிடையாது. ஸோ நாளைய இந்த ரிஸ்கான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு, அது என்னங்கிறத சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க.
உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளினால் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எண் நாளினால் 5, அதிர்ஷ்ட திசை நாளினால் தென்மேற்கு. இளஞ்சிவப்பு ஆடை அணிந்து தென்மேற்கு நோக்கி உங்கள் பயண நாளினால் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளினால் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கணும், மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்தந்த ராசினர் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மீத இருக்கக்கூடிய என்னைய 11 ராசிக்கு தைப்பூச நாளில் நாளை நாள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ அதை பற்றிய ஜோதிட கணிப்பை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றிய தகவல்களை மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேச ராசி, வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும், திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு நம்பிக்கை கிடைக்கும், மாணவர்கள் உங்களுக்கு கல்வி பணியில் ஈடுபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஸோ நாளை நாள் முழுக்க முழுக்க ஒரு தன நிறைவு நிறைந்த அதிர்ஷ்ட ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசி, உத்தியோக சார்ந்த பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும், எதிர்பார்த்த சில உதவிகளால் பொருளாதார சார்ந்த நெருக்கடி குறையும், குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மூலம் மகிழ்ச்சியான மாற்றம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணல் நீங்கும், எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நாளை நாள் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே முன்னேற்றமான வாய்ப்புகளாக மாறும். அடுத்ததாக மிதுன ராசி, எழுப்பறியாக இருந்த வந்த தனவரவு ஈஸியாக கிடைக்கும், தொழில் போட்டிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும், மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும், வாகன பயணங்கள் போது நிதானமாக இருக்கணும். ஸோ கமிஷன் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும், எதிர்பாராத சில உதவி கிடைக்கிறதுனால நன்மை உங்களுக்கு ஓரளவு நாளை நாள் கிடைக்கும். அடுத்ததாக கடகராசி, தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும், கணக்கு வழக்குகளில் விழிப்புணர்வோடு இருக்கணும், ஆரோக்கிய சார்ந்த விரயம் உண்டாகும், திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணும், அப்படிலாம் செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும், செலவுன்னு இருந்தனால் கொஞ்சம் செலவை பார்த்து பண்ணுங்க. அடுத்ததாக சிம்மராசி, வழக்கு தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும், வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும், வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும், நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு ஸ்ட்ராங்காகும், மொத்தத்தில் நாளை நாள் நிதானத்தோடு செயல்படணும், அப்படி செயல்பட்டால் தான் ஆதாயம் நிறைந்ததாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி, வியாபாரம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும், பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த நெருக்கடி குறையும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும், சேமிப்பை அதிகரிப்பது தொடர்பான சிந்தனையோடு இருக்கணும், அப்படிலாம் இருந்தீங்கன்னா சுக நிறந்த நாளாக அமையும். அடுத்ததாக துலா ராசி, மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான செய்தி கிடைக்கும், சமூக தொடர்பான பணிகளில் செல்வாக்கு மேம்படும், உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், புதுவிதமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். ஸோ எண்ணி விதத்தில் நாளினால் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நீங்கள் நேர்மையாக மட்டும் செயல்படணும். அடுத்ததாக விருச்சிக ராசி, அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாளை நாள் நல்ல தொடர்பு கிடைக்கும், அதன் மூலிமா நாளை நாள் எந்த ஒரு முயற்சிகள்லையுமே புதிய அனுபவமும் வெற்றியும் கிடைக்கும், வெளி வட்டாரங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும், ஆபரணங்கள் மீது ஆர்வம் ஏற்படும். ஸோ ஆர்வம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். ஸோ நாளை நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கவலைகள் உங்களுக்கு குறையும் என்று சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசி, கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும், பிரபலமானவர்களுடைய அறிமுகம் நாளை நாள் கிடைக்கும், தைரியமான செயல்பாடுகள் மூலம் பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கும், மொத்தத்தில் நாளை நாள் லாபம் நிறைந்த நாள் என்று உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி, வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் நாளை நாள் செல்றதா இருந்தால் செல்லலாம், எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக கையாண்டிங்கன்னா வெற்றி காண முடியும், உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை தெரிந்து அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா குழப்பம் குறையும், நாளை நாள் குழப்பம் குறையும், ஆதாயம் உண்டாகும். ஸோ தைரியத்தோடு செயல்படுங்க போதும். அடுத்ததாக மீன ராசி, சகோதர சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும், கலை சார்ந்த பணியில் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும், குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிங்கன்னா உங்கள் உறவு ஸ்ட்ராங்காகும், அதே போல் பிடித்த பொருட்களை வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். ஸோ நாளை நாள் அப்படிலாம் வாங்கினீங்கன்னா லாபம் உண்டு, உங்கள் எதிர்ப்புகள் ஓரளவு விலகும் என்று கூட சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் வழக்கம் போல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப உங்கள் ராசிக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே நீங்கள் பார்த்த அத்தனை பேருமே இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சோ அவங்களும் பயனடைவாங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் மட்டும் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.